ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனுஸ்ரீஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜிடபிள் குருமா. வெஜிடபிள் குருமா வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதுக்கு நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர், பொட்டேட்டோ அண்ட் வந்து பட்டாணி மூணு எடுத்திருக்கேன். நீங்கள் இது இல்லாமல் வேறு பீன்ஸ், கேரட் அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து செம சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டாக எப்படி செய்கிறதுன்றதை இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே வந்து ஒரு உருளைக்கிழங்கு, இதுவும் வந்து தோலை ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து உரித்த பட்டாணி எடுத்திருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக உரித்த பட்டாணி எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம், ஒரு 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். தேங்காய் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பொட்டுக்கடலை, பொட்டுக்கடலை வந்து 2 டேபிள் ஸ்பூன், 1 ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் காஞ்ச வரமிளகா வந்து 2 மிளகாய் ஆட் பண்றேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 பச்சை மிளகாய் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை வந்து இப்போ நம்ம நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், 2 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர். ஆட் பண்ணிட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரில் வந்து ஏதாவது வண்டு இல்லை ஏதாவது வந்து டஸ்டெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக புழு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்து வெளியே வந்துடும். ஸோ அதனால் வந்து ஹாட் வாட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் போட்டுருங்க, போட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் வந்து 3 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். ஆயில் கொஞ்சம் சூடான பிறகு ஒரு 2 பட்டையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். 2 கிராம்பு இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே வந்து கொஞ்சம் சூடாகட்டும். லைட்டாக இதை வந்து நம்ம பொடிகிற வரைக்கும் லைட்டாக கிளறிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு வெங்காயம் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸ் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு வெங்காயம் வந்து நல்லா பொரியணும். ஸோ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஸோ இதை வந்து நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள், ஓரளவு இஞ்சி பூண்டு வந்து வதங்கிருச்சு. இந்த டைமில் வந்து ஒரு தக்காளி பழத்தை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அரைச்சி வச்ச தக்காளி விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன் தக்காளியை வந்து அரைச்சி போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து குருமா நல்லா கெட்டியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து தக்காளி பழம், ஒரு தக்காளி பழத்தை வந்து நான் வந்து மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிறேன். ஸோ இது இதோட பச்சை வாசனையும் போகணும். ஸோ லைட்டாக வந்து இதை வதக்கிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வேக சுடுதண்ணியில் போட்டு எடுத்த காலிஃப்ளவரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் நல்லா வேகணும். ஸோ அதனால் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வைக்கலாம். ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், காயெல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தோம்னா நல்லா தெரியுதுலையா? ஸோ ஓரளவு வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் வந்து அலசி இதில் ஊற்றிடுறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து மசாலா நல்லா கொதிக்கணும். அப்போ தான் வந்து அதோடய பச்சைத்தன்மை எல்லாமே போகும். ஸோ இந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே வந்து சிக்கன் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுக்கு வந்து டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக சிக்கன் மசாலாவும் கரம் மசாலாவும் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி போட்டு இது வந்து 1 10 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகணும். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓரளவு நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு குருமா. இப்போ வந்து நான் பட்டாணியை தனியாக ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தேன். ஸோ அந்த பட்டாணியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஃபுல்லாக இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து லைட்டாக லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சுவையான டேஸ்டான வெஜிடபிள் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே செம சூப்பராக இருக்கு. பாருங்க, நல்லா பாயில் ஆயிடுச்சு. லாஸ்டாக வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி தலையை வந்து தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட வெஜிடபிள் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம ரைஸ்லேயும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.